ஸ்டார்ட் பண்ணலாம். அட்டவணை ஒன்று போட்டுட்டு அதை விளக்குறத பெட்டி போட்டுருப்போம்னு இல்லை கடைசிக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை சமாதான முயற்சிகளுக்காக எடுத்த நடவடிக்கைகள் இதுதான் இன்றைக்கு பார்க்கும். எடுத்த நடவடிக்கைகள், ஓகே, குட் மார்னிங், எடுத்த நடவடிக்கைகளை என்னென்னு செயற்படுத்தி கொண்டாங்கன்றதால சின்ன சின்ன விளக்கமான தோணும். இதெல்லாம் நடந்த சம்பவம் என்றதால அதை பற்றி விளக்குறதுல என்ன செய்ய இயலாதுன்னா சடைய இயலாது, ஓரளவுக்கு சம்பவத்தை சரியா சொல்லுவோம். அப்போ எடுத்த நடவடிக்கைகள் தானே. அப்ப சுயஸ் கால்வாய் நெருக்கடியில இருந்து கியூபாண்ட அணுவாயுத நெருக்க ஏவுகணை நெருக்கடியில இருந்து இனி பார்க்க போற எல்லாமே நடந்த சம்பவம்ன்றதால இது மட்டும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாங்களா விளக்கலாம். எடுத்த நடவடிக்கைகள் அப்படி விளக்க இயலாது. அப்ப எடுத்த நடவடிக்கைக்கு முதலாவது உங்களுக்கு சுயஸ் கால்வாய் நெருக்கடி என்னொன்று தந்திருக்கான். சுயஸ் கால்வாய் நெருக்கடி இதுல நாங்க ரெண்டு அணிகள் இருக்குன்னு பாத்தினாங்க. அதை ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யான்ற ரெண்டு அணிகள் இருந்தது, பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது, அது இடையில முடிவடைஞ்சது, திருப்பி இப்ப வரைக்கும் தொடர்ந்து எல்லாம் தெரியும். அதுல ஒரு நாடு அமெரிக்கா, மற்ற நாடு ரஷ்யா. இந்த ரஷ்யா என்ற கொள்கை பொது உடைமை அல்லது சோசலிசம் அல்லது சம உடைமை அப்படி ஏதாவது சொல்லலாம். சோசலிசம் அமெரிக்காவை முதலாளித்துவம் என்று சொல்லலாம். இப்படி ஒரு நிலம் அமைந்து வந்தது. இந்த நேரத்துல இந்த சுயஸ் கால்வாய் எந்த நாட்டுக்கு இருக்குதுன்றாப்போ எகிப்து நாட்டுக்குள்ள இருக்குது. எகிப்து, இந்த எகிப்து நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நேரம் இருந்தவர் அப்துல் கமால் நசார். அப்துல் கமால் நசார், இந்த அப்துல் கமால் நசார் இந்த ரஷ்ய சார்பாக சோசலிச நாடுகளோட சேர்ந்து கம்பெனிகள் வச்சு தனியார் முதலாளிகள் இருக்கிறத பிடிக்காம சுயஸ் கால்வாய் எந்த நாட்டினுடைய கம்பெனிக்கு சொந்தமா இருந்துச்சுன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய கம்பெனிக்கு தான் சொந்தமா இருக்கு. அப்ப பிரான்ஸ் தன்னுடைய நாட்டு வாக்கில மட்டும்தான் அக்கள் அதிகமா போகவிடுவேன். சுயஸ் கால்வாயில கட்டணம் மறவிட்டு நல்ல பெரிய முதலாளிகள்லாம் இருந்தாங்க. அந்த முறை பிடிக்காம எகிப்திய ஜனாதிபதி என்ன செய்தாருன்னா தண்டை ஏரியாவில தான் இருக்கு, தண்டை ஒரு சுதந்திர நாடுன்னு சொல்லி அதை என்னவாக்கி விட்டாருன்னா பொது உடைமை ஆக்கி விட்டார். எல்லாரும் போய் வரலாம், தாங்கள் தான் என்னை கட்டணம் மறவுறது, அது கட்டுப்படுத்த இயலாது. அது ஆத்திரப்பட்டு பிரான்ஸ் கம்பெனி தனக்கு நட்டம் வந்ததாக சொல்லி என்ன செய்தாங்க, அப்துல் கமர் நாசர் மீது பிரான்ஸும் பிரித்தானியாவும் இணைந்து என்ன செய்ய வருகிறார்கள்னா தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து அடிக்க தொடங்கினார்கள். அந்த சூழ்நிலை ஏற்படையாக இப்ப சண்டை தொடங்கினா சில வேலை ரஷ்யா உட்பட்ட நாடுகள் பத்தகித்தோட சேர்ந்து இன்னொரு உலக யுத்தம் வந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். அப்ப இந்த விஷய பலகம் எழுதணும். எது எது எகிப்திய ஜனாதிபதியான அப்துல் கமார் நாசர் சோசலிச நாடுகள் சார்பாக இணைந்து சுயஸ் கால்வாயை பிரான்சிய கம்பெனிக்கு சொந்தமான சுயஸ் கால்வாயை தனது சொந்த பொது உடைமையாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பிரான்ஸ் ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா உட்பட்ட நாடுகள் எகிப்தை தாக்குவதற்காக ஒன்று கூடினா இந்த பிரச்சனையை ஒரு மறை பேச்சுவார்த்தையில தீர்த்து இப்ப பொது உடைமையா தான் இருக்கு கால்வாயா. இப்படி இல்ல கப்பல் ஒன்று உருகினது அந்த குறுக்கால போய் அதுதான் சுயஸ் கால். அப்ப இந்த சம்பவம் இருக்கிறதால இந்த ஆக்களை உள்ளடக்கி விளக்கணும் அல்லது ஆக்கள்ன பேர் மிஸ் ஆனாலும் இந்த எகிப்து பிரான்ஸ் அப்படி போட்டு எழுதும். எகிப்து என்ன எழுதுறீங்கன்னா ஓகே சரி, ஓகே சரி போடுவாங்க. இதை பழுதி கொள்வோமா? இத பிரான்சிய கம்பெனிக்கு சொந்தமாக இருந்த பிரான்சிய கம்பெனிக்கு சொந்தமாக இருந்த சொந்தமாக இருந்த சுயஸ் கால்வாயை சுயஸ் கால்வாயை எகிப்திய ஜனாதிபதியான அப்துல் கமால் நசார் அப்துல் கமால் நசார் பொது உடைமையாக்கினார்.
பொதுவுடைமை ஆக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பிரான்சிய கம்பெனிக்கு சொந்தமாக இருந்த சுயஸ் கால்வாயை எகிப்திய ஜனாதிபதியான அப்துல் கமால் நசார் பொது உடைமையாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பிரான்ஸ் இஸ்ரேலும் பெருமா பிரித்தானியா ஆகிய நாடுகள் அங்க எகிப்தை ஆக்கிரமித்தன. இதோட விடையலாம் இந்த சம்பவத்தை. எங்களுக்கு என்ன கேட்டிருக்கு, என்னது சமாதான முயற்சி ஆக்கினார்கள் கேட்டிருக்க. பரகுறையில வந்து விடையலாம் ஆக்கிரமித்தன. இச்சம்பவத்தை ஐக்கிய நாடுகள் தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டது. அப்படியே அதை முடிக்கணும். இதில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு அல்லது ஐநா சபை தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டது. இவ்வளவு எழுதுகிறா சரி, எந்த பிரச்சனை உலகப்படம் கொண்டிருந்தான். சரி, இரண்டாவது பிரச்சனைக்கு அது குட்டியா போடுங்க. கியூபாவின் ஏவுகணை நெருக்கடி என்று போடுங்க. கியூபாவின் ஏவுகணை நெருக்கடி கியூபாவின் ஏவுகணை நெருக்கடி இதுல என்ன நடந்ததுண்டா? இப்பவும் கிட்டடியில ஒரு சம்பவம் இதாச்சு நடந்தது. கிட்டடியில ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தது. நாங்க பல செய்ய படிப்போம். இப்படி கொஞ்சம் நாடுகள் இருக்குது. அப்போ என்னண்டா திருப்பியும் சொல்லுவோம். இன்பங்கள் தான் இந்த விளையாட்டு தான் பிரச்சனையாவே இருக்குது. ஒன்று ரஷ்யா, அடுத்தது அமெரிக்கா. இதுக்கு முன்னுக்கு நாங்க இன்னும் ஒரு விஷயமும் சொல்லணும். இது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்ப நடந்து கொண்டிருக்கிறதாப்பா, இப்ப நடக்கிறத உங்களுக்கு இந்த நாடு தெரியுமா? வடகொரியா, கிம்யாங் இந்த வடகொரியான்னு ஒரு நாடு இருக்குது. அருவாயில வெள்ளம் தெரியும், அமெரிக்காவோட சண்டை. அவனுக்கு பக்கத்துல அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை பிடிக்க போறாங்க. வடகொரியா அருவாயுதம் ஏவுகணை எல்லாம் செய்யறான். கண்ட விட்டு கண்டம் பாங்கு ஏவுகணைகளை வச்சு இவன் எந்த நோக்கி, அமெரிக்காவை நோக்கி சண்டை நாட்டுல இப்ப நிலை நிறுத்தி வச்சிருக்கிறான். அமெரிக்கா சண்டை நாட்டுல இருந்து வடகொரியாவை நோக்கி அமெரிக்கா வைக்கலாம் தானே, இவன் அங்க அடிக்கிறான் அவன் இங்க வைக்கலாம் தானே. ஒரு நாளும் அமெரிக்கா அந்த வேலையை செய்ய மாட்டான். அவன் வேறொரு வேலையை தான் எப்பவுமே செய்வான். இப்ப செய்யறத மட்டும் பார்ப்போம். அமெரிக்கா என்ன செய்திருக்கான், ஏவுகணைகள் எங்க வச்சிருக்கான்னு? தென்கொரியாவில கொண்டு போய் வச்சிருக்கான். தென்கொரியா வடகொரியா அங்க இருக்குன்னு தெரியுமா? சும்மா பெரிய படம் இப்ப இல்ல, இதுல சின்ன படத்தை வச்சே விளங்கப்படுத்துல பாருங்க, தெரியுதாண்டு. இது உலக படம்னு வச்சுக்கொள்ளுங்க, இது வச்சுக்கொள்ளுங்க, இது உலக படம் தான். இந்த இதுலதான் என்ன இருக்குன்னா வடகொரியா இருக்குது. ஜப்பான் பக்கத்துல இருக்கிற சின்ன தீபு தீபகதம் அது. இங்க இருந்து இந்த வடகொரியாக்காரர் என்ன செய்யறாருன்னா, அப்படி இஞ்சு அமெரிக்காவை நோக்கி வைக்கிறது. அப்படி உலகம் உருண்டை இந்த பக்கத்துல வச்சு இஞ்சு அமெரிக்கா அடிக்கலாம். அமெரிக்கா இஞ்ச வைக்காம அவன் என்ன செய்யறான்னா, வடகொரியாவுக்கு பக்கத்துல இருக்கு தென்கொரியா, அதுல கொண்டு போய் ஏவுகணையை நோக்கி தென்கொரியாவை நோக்கி பூட்டி வச்சிருக்கான். அமெரிக்கா வடகொரியா அடிக்கிற ஏவுகணை அமெரிக்காவுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 8-10 நிமிடங்கள் பிடிக்கும். நிமிடம் அதுக்கு அமெரிக்காவுக்கு போறது கிடையாது. அவன் தண்ட நாட்டுல இருந்து அடிச்சு என்ன செய்வான், அந்த ஏவுகணையை கடலுக்கு விழுத்திடுவான். ஆனா தென்கொரியாவில பூட்டி வச்சிருக்கிற அமெரிக்கா ஏவுகணை வடகொரியாவை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 நிமிடம் கூட தேவை வராதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஜப்பான் வடகொரியா தென்கொரியாண்டா. இது வடகொரியா, இது தென்கொரியா. இவன் இங்கிருந்து அமெரிக்காவை நோக்கி பூட்டி வைக்க அமெரிக்கா கொண்டு வந்து பக்கத்துல பூட்டி வச்சிருக்கான். நீ அடிச்சா அங்க அடிச்சா அப்படியே முடிச்சிருக்க. அப்ப இந்த வேலையை தான் எப்பவும் அமெரிக்கா செய்வான். இதே வேலையா அப்பவும் ஒரு பிரச்சனை நடந்தது என்னன்னா, இந்த அமெரிக்கா
விதவேல அவன் பழக்கமே இந்த நாடாக இருக்கணும். இங்க என்ன செய்வாருன்னா, ரஷ்யாண்ட ஒரு நாடு இருக்கு, அமெரிக்காண்ட ஒரு நாடு, இந்த ரஷ்யா சார்பாக கியூபாண்ட ஒரு நாடு பிடல் கஸ்ட்ரோ எல்லாம் போராடி இதாகிட்டார் சொந்த நாடாயிருக்கு. இந்த நாட்டுல இருந்து ஒரு குழுவை அமெரிக்கா எடுத்து அவர்களுக்கு என்ன கொடுத்தானண்டா பயிற்சி கொடுத்து, இந்த கியூபா ஜனாதிபதிக்கு எதிராக போராடுறதுக்காக அந்த குழு வந்து கியூபாக்கு அனுப்பி, கியூபாவில புரட்சிகள் ஏற்பட்டு கவர் நடந்தது. இதனால யாரு காத்திரம் வந்ததுன்னா, இது ரஷ்யாவுக்கு காத்திரம் வந்து, ரஷ்யாவுக்கு கியூபா ஒரே இனமான ஒரே பொருளாதார கொள்கை சமவுடமைனா, ரஷ்யா என்ன செய்தான்டா கொண்டு போய் ஏவுகணையை வச்சு அமெரிக்காவுக்கு நேரம் பூட்டி விட்டான். ஏனென்றா பக்கம் பக்கம் தான் அப்பயும் இருக்குது, இதுலதான் கியூபா இருக்குதுண்டா, இந்த தீவுக்கு இருக்கும், இந்த தீவுக்குள்ள இங்க இருந்து அமெரிக்காவை நோக்கி பூட்டி வச்சுட்டாங்க ஏவுகணை, பக்கத்துல பூட்டிட்டாங்க கொண்டு ரஷ்யாக்காரன் இங்க இருந்து. அமெரிக்காக்காரன் என்ன செய்யுது, அங்க இருந்து வலிக்கிட்டு வந்து இந்த நீங்க கான்ஸ்டாண்டினோபிள் குறிப்பீங்களே அதுதான் துருக்கி, அதுல இருந்து இந்தியாவில பூட்டி வச்சுட்டானுங்க, ரஷ்யாவை கடிக்கிறதுக்கு இப்படி பூட்டி வச்சுட்டான். இங்க இருந்து அடிச்சா நாங்க எப்பயுமே தூக்கிட்டு ஓடிக்கிறாரு அமெரிக்கா, தான் ஏவுகணையை கொண்டு போய் வேற இடத்துல வச்சு முதலே சொன்னான், அமெரிக்கா யுத்தத்தை தன்னுடைய நாட்டுல வச்சிருக்க மாட்டான், வேற அங்க என்ன செய்வாரு, அவன் கொண்டு போய் இங்க பூட்டி வச்சுட்டான், ரெண்டு பக்கம் ஏவுகணை பூட்டி ரெடியா இருக்கு, ஏவுகணையில அணுவாயுதங்கள் அடிச்சாங்கன்னா உலக நாசம். அப்ப இந்த நெருக்கடி ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைத்தார்கள். இப்படி யார் ஒரு வெளி நடந்தது, இடையே இப்ப கப்பல்லே அப்படி நடந்த ரஷ்ய அமெரிக்க கப்பல்கள் பூட்டி வச்சு கொண்டு அடிக்கிறதுக்கு ரெடியாண்டாங்க. இதத்தாழ்ந்த போல என்ன எழுதுவோம், கியூபா புரட்சி சாரி கியூபாவில் இருந்த புரட்சியாளர்களுக்கு அமெரிக்கா பயிற்சி வழங்கி கியூபா மீது அது ஆக்கிரமிப்பு செய்தது, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா கியூபாவில் அமெரிக்காவை நோக்கி ஏவுகணையை பொருத்தியது, அமெரிக்கா துருக்கியிலிருந்து கியூபாவை நோக்கி ஏவுகணைகளை பொருத்தி வைத்தது, இவ்வாறான ஒரு பதட்ட சூழ்நிலையை ஐக்கிய நாடுகள் சபை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுக்கு கொண்டு வந்தது என்று எழுதுவோம். ஏவுகணை போன்ற விளையாட்டு அனுச்ச இப்ப நடந்து கொண்டிருக்குது, சரியா எழுதுங்க. அமெரிக்கா கியூப புரட்சியாளர்களுக்கு பயிற்சி வழங்கியதாக வழங்கி உதவுவதாக குற்றம் சாட்டி ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா கியூப புரட்சியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதாக குற்றம் சாட்டி ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக கியூபாவில் ஏவுகணைகளை பொருத்தியது, ஏவுகணைகளை நிலைநிறுத்தியது, அங்கால பார்த்து வைக்கிறது நிலைநிறுத்தியது. இதனால் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு எதிராக எங்க எந்த நாடு துருக்கியில் தனது ஏவுகணைகளை நிலைநிறுத்தியது இதனால் ஏற்பட்ட பதட்ட சூழலை பதட்டமான சூழ்நிலையை ஐநா பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்தது. இதனால் ஏற்பட்ட பதட்ட சூழ்நிலையை ஐநா பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்தது அல்லது தீர்வு கண்டது. சரி, இப்பவும் அமெரிக்கா தென்கொரியாவில வடகொரியாவை நோக்கி பூட்டி வச்சிருக்க ஏவுகணை இன்னும் இருக்குதான், அது எடுக்கல வச்சிருக்கான், இன்றைக்கு இருந்தாலும் வடகொரியா தங்களுக்கு அடிச்சால்
உடன் அடிக்கக்கூடியதாக தென் அமெரிக்க தென் சாரி தென்கொரியாவினுடைய ஏவுதளத்துல ரெடியாக இருக்கு. இப்பவும் அமெரிக்க ஏவுகணை இருக்குது, அடிப்பாங்க. அஞ்சாவது அடிக்க தூரம் சொல்லிருக்காரு. கியூபாக்கு ஏவுகணை எப்படி இருக்காட்டா, கியூபாவில் அந்த ஏவுகணை அடிச்சிருந்தா அது அவருடைய நோக்கமாவே கிடையாது. அவர் ஓடி வந்து என்ன செய்வார், இவண்ட நாட்டுக்கு பக்கத்தில் ரெடியா இருப்பார், நீ அங்க அடிச்சா நான் இஞ்சி அடிப்பேன்டான் எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவான் செய்வான். வெறுத்ததாக கியூபாவில் ஏவுகணை எப்படி இருந்தா திருப்பி அந்த ஏவுதளத்துக்கே அடிக்கிற அந்த விளையாட்டுலாம் இல்லை. ஒரு நீ அங்க அடி, நான் வந்து இஞ்சி அடிக்கிறேன் உங்க நாட்டு. சரி, அடுத்தது நாங்க இந்த வளைகுடான் இருக்கடியால் தப்போம். அடுத்து மாறு ரெண்டாவது விட்டுட்டு மூன்றாவது விளக்கிட்டு நினைக்கிறேன். நிறையங்க போட்டு போட்டே வந்தீங்கன்னா நல்லது. அடுத்தது வளைகுடா போர் என்று போர். வடிவர்க பாருங்க, சுயஸ் கால்வாய் நெருக்கடி, கியூபாவில் ஏவுகணை நெருக்கடி, வளைகுடா போர். ஏனென்றால் இது ஏற்பட்டுட்டு, ஏற்பட்டு ஒரு பெரிய அழிவுகள் வந்ததுக்கு பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபையால பேச்சுவார்த்தை செய்யக்கூடியதா இருந்தது. ஏன்னா இந்த முன்னறிவித்தல் பிளான் பண்ணி பதட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்படாம அடிக்க தொடங்கிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சரி, இஞ்சையும் ரெண்டு நாடு சம்பந்தப்படும். அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, இஞ்ச, ஈரான், குவைத், ரெண்டு ரெண்டு நாடு சம்பந்தப்படும். இதுலயும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்த குவைத் அமெரிக்கா சார்பானது, ஈரான் சோ பொது உடவையாத ஒன்றோட சாராம இருந்த ஒரு இஸ்லாமிய நாடு. அப்ப இந்த குவைத் நாடு அமெரிக்கா சார்பு நாடு, அவன் கூட இப்ப ஈரானுக்கு சொந்தமா இருந்தது போது ரெண்டே சொன்னார், எண்ணெய் வயல் இருந்தது. அந்த ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் வள படிவுகளை குவைத் ரகசியமாக அது உறிஞ்சி எடுத்ததாக, எடுத்து பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டு. எல்லையில இருந்த வயல் நெகஞ்சாலுள்ள எண்ணங்கள போனதுன்னு சொல்லி குற்றஞ்சாட்டி எந்த முன்னறிவித்தலும் இல்லாம ஈரான் என்ன செய்தான்டா, குவைத் மீது ஆக்கிரமிப்பு செய்து தாக்குதல் நடத்த தொடங்கிட்டான். குவைத்தை போட்டு மறுபடி மறுக்கிறான் ஈரான். இது என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, புது குவைத்துல இருக்க எண்ணெய் வயல்கள் எல்லாம் நெருப்பு பிடிச்சி தீய வலிக்கிட்டு ஒரு பெரிய பேரழிவை குவைத்துக்கு ஏற்படுத்திட்டு, அதுக்கு பிறகுதான் பார்த்தாங்க இப்ப குவைத்துக்கிட்ட எண்ணெய் வாங்குற நிறைய நாடுகள் இருக்கும். அமெரிக்கா, பிரித்தானியா, ரஷ்யா, பிரான்ஸ் எல்லாம் குவைத்துக்கிட்ட எரிவாயு எண்ணெய் வாங்குறாங்க. அவன் எல்லாம் குவைத்துக்கு சார்பா வந்தால் அது பெரிய ஒரு உலக விதமா வாங்க. ஈரானுக்கு சார்பா முஸ்லீம் நாடு எல்லாம் சேர்ந்தா இன்னொரு சண்டை வரும். பெரிய ஏற்பட்டுட்டது, அழிவு ஏற்பட்டது. அதனை பார்த்ததுக்கு பிராயினா ஓடி வந்து அதனை என்ன செய்தார்கள், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டார்கள். இல்லாட்டி அதுவும் ஒரு பெரிய உலக யுத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்ப அதற்கு குட்டி எழுதி கொண்டு போமா, இந்த ரெண்டு நாட்டையும் வச்சு கொண்டு எழுதும். அப்ப ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் படிவுகளை குவைத் ரகசியமாக உறிஞ்சி எடுத்ததாக குற்றம் சாட்டி ஈரான் குவைத் மீது தாக்குதல் நடத்தியது. இதுல குவைத் பேரழிவுகளை சந்தித்தது. இந்நிலையில அமெரிக்கா சாரி ஐநா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தது. சண்டை தொடங்கிட்டு அதான் போர் ரெண்டு போடுறோம். நெருக்கடி இல்லை, சண்டை ஆரம்பித்து விட்டது. அது ஓகே. சரி, ஒன்பது போட்ட போடமா, நைன் சரியா பாப்பமா. நாங்க ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் வயல்களில் சாரி எண்ணெய் படிவுகள் ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் படிவுகளை குவைத் ரகசியமாக அபகரித்ததாக குற்றம் சாட்டி எண்ணெய் படிவுகளை குவைத் ரகசியமாக அபகரித்ததாக குற்றம் சாட்டி ஈரான் குவைத் மீது தாக்குதல் நடத்தியது.
தாக்குதல் நடத்தியது. இதனால் குவைத் பேரழிவுகளை சந்தித்தது. இதனால் குவைத் பேரழிவுகளை சந்தித்தது. இதில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு அது தொடர்ந்து அப்படித்தானே முடிக்கணும். என்னடா சமாதான முயற்சி என்று கேட்டதால் அப்படித்தானே முடிக்கணும். இதில் ஐநா தலையிட்டு பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்தார். நிறைய பிரச்சனைகள்ல தலையிடுறது ஐநா வந்து தலையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கு, குட்டி 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 நிறைய இருக்குது. தற்காலத்திலேயே செய்து வருது. இப்ப ஐநா என்ன செய்யலாம்ன்றத பாக்க போறோம் அடுத்து. அது பாப்போமா? சரி, அதுல எங்க அதை போடுங்க. இல்ல நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை விளக்கம் சமாதானத்தை ஏற்படுத்த ஐநா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதை எழுதிட்டோம். நாங்கள் அதில் முதலாவது இப்போ என்ன போடுங்க, விளக்கம் என்று முதலாவது போடுங்க. விளக்கம் முதலாவது என்னடா விளக்கம்? பொருளாதார தடை விதித்த பொருளாதார தடை விதித்தல் என்ற விஷயத்தை எழுதணும். இது ரெண்டு விஷயம் செய்யணும். அப்ப இதுல என்னென்றிருக்கு விளக்கம் எழுது ரெண்டா. இதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கணுமே என்னடா, அதுக்கு இப்படி எல்லாம் பாயிண்ட்ஸ் போடணும்ன்ற தேவை இருக்கையில என்னன்னா நடந்த சம்பவத்தை தான் அதுல விளக்குறோம். அப்ப மாற்றங்கள் வந்து செய்யறது, எக்ஸ்ட்ரா மீட்டிங்கள் போடுறது, இதையும் போடலாம் அதையும் போடாம விடலாம் எல்லாம் இல்லை. சமாதானம் எடுத்த நடவடிக்கை இதுக்கு அது இருக்குது. என்னன்னா இதுல ஒன்று ஐநாண்ட தீர்மானம் ஒன்று சொல்லி அதனை மீறி செயற்படணும். அப்பதான் பொருளாதார தடை விதிக்கலாம். அணு ஆயுதம் உற்பத்தி செய்யாதீங்க என்று சொன்னா அது ஈரான் உற்பத்தி செய்தவன். ஈரான் ஈரான் இப்ப கிட்ட இல்லையா? அப்ப அந்த நாடு மீது பொருளாதார தடை. கியூபாவிலே அணு ஆயுதம் கண்டவிட்டு கண்டமாய் மிருகனைகளை செய்யாதீங்க, அதை பரிசோதிக்காதீங்க என்று சொன்னதும் தங்களுடைய அணு ஆயுத முகவர்களை கூட நாட்டுக்கு தரம் அவர்கள் ஒரு விடுங்க பார்க்கறதுக்கு என்று கேட்டும் அது மாட்டேன். ஐநாவினுடைய தீர்மானங்களை மீறி நடக்கணும். ஒன்று அந்த மீறி செயற்படுறது என்னதா இருக்கணும்னா உலக சமாதானத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும். உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தல் இந்த ரெண்டும் இருந்தா தான் அந்த நாடுகள் மீது என்ன செய்யப்படும், பொருளாதார தடை விதிக்கப்படும். இப்ப ஐநாண்ட மனித உரிமை அமைப்பு சொல்றது ஒரு மனிதன் விரும்பின சமயத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குது என்று சொல்லுது. ஆனா இந்த குவைத் நாடு, டோகா, குவைத் நாடு, சவுதி அரேபிய நாடுகள்ல அது எல்லாம் இல்ல. விரும்பிய சமயத்தை பின்பற்ற உரிமை அங்க இல்ல. அந்த நாட்டுல ஜாப்பிலேயே இல்லாம இஸ்லாம் மட்டும்தான் சமயம். இஸ்லாமிய நாடு பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு. அவர்கள் வாகனம் கூட ஓடையலாம் பெண்கள் சவுதி அரேபியாவில். ஆனா வசதியானது வீட்டுல 4-5 வாகனம் நிற்கும், ஆனா வாகனம் ஓட முடியாது. ஆனா அந்த நாட்டுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டான்டா ஐநா, பொருளாதார தடை விதிக்க. ஏன்? ஆனா அவன் தீர்மானமா ஐநா சொல்ல இல்ல தானே. அவர் ஐநா மனித உரிமைன்னு சொல்லியிருக்குது. அவன் ஜாப்பில சுதந்திரமா முடிவெடுக்கலாம். அது உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலா வேலை இல்லை. அவன் தந்த நாட்டுல பெண்களை எப்படி செய்யாதீங்க, இந்த இது செய்யாதீங்க, இந்த மாதிரி பின்பற்றுங்கன்றது உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலா வேலை. தீவிரவாதம் அது வேறு தனிக்க வராது. அப்ப இந்த ரெண்டையும் உள்ளடக்கினா இந்த பொருளாதார தடைக்கு விளக்கம் எழுதணும். நீங்க பைக்க நாடுகளும் அதன் மூலம் சமாதானத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதித்து அவர்களை பொருளாதார ரீதியில நலிவடைய செய்து தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருதல். இந்த பொருளாதார தடை விதித்தா பயந்து போய் இந்த ஐநா சொன்னது ஏற்றுக்கொள்வாங்களா? அப்ப பஞ்சம் வரும், பட்டினி வரும், நாடு நாசம். ஐநா பொருளாதார தடை விதித்தா ஒரு நாடும் அந்த நாட்டோட வெந்தமைத்துள்ள முடியாது. அங்கத்துவ நாடு ஐநா போகாதன்னு சொல்லிட்டா அந்த நாட்டினுடைய அங்கத்துவ நாடுகள் ஒரு நாடும் போக முடியாது. இதை மீறினா சில நாடுகள் மீறுவார்கள். அந்த மீறினது யாருன்னா எங்களை இலங்கை மீறினவும். அது எப்படி ஒரு கெட்டான வேலை என்று வச்சு பாருங்க. இலங்கை இவ்வளவு ஒரு குட்டி நாடு. ஐநா தீர்மானத்தையே உலகம் ஃபுல்லா அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையே மீறினாரு. ஐநா விதிக்கிறதுக்கு முன்னுக்கு ஈரான் இப்ப அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறான்னு சொல்லி அமெரிக்கா என்ன செய்தாருன்னா ஈரான் மீது பொருளாதார தடை விதித்தார். ஒரு நாடும் அங்க போய் பொருளாதார நடவடிக்கையில நீங்க ஈடுபடக்கூடாது. இல்ல அங்க போனா போய் ஈரான் இருந்தா நாங்க பெட்ரோல் வாங்குறோம்னாங்க. மஹிந்திராஜ் ஈரான் இருந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்தார். அமெரிக்கா கேட்டவர் அப்படி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, நாங்க ஈரான் இருந்து பெட்ரோல் வாங்கல,
ஆனா எங்களுக்கும் ஈரானுக்கும் தேயிலை பெட்ரோல் உடன்படிக்கை ஒன்று இருக்கு. நாங்க அவனுக்கு தேயிலை கொடுப்போம், அவனுங்களுக்கு பெட்ரோல் தருவான். அதைத்தான் செய்துட்டு இருக்கோம். நீ ஈரான்கிட்ட வாங்கினா வேற நாட்டுல போடுறதுக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது. நாங்களே ஒரு பிச்சைக்கார நாடு. இந்த வடிவேல் வெறிட்டுவான், போடா நாயே என்று நீ சொல்லக்கூடாது தெய்வமே, நீ இந்த வெட்டி போட்டுருவோம் தெய்வமே, அந்த கிட்ட தெய்வமே சொல்றதும் போடான்ற பெருசா சொல்ற மாதிரியும் இல்ல. நாங்க போய் வாங்குவோம்டா அடுத்த அமெரிக்காட்ட போய் சொல்றது அதான், நாங்க பிச்சைக்கார நாடு தேயில கொடுத்தாங்க இருந்தாரான் மாட்டானுட்டா நீங்க என்னதாங்க அப்படின்னு அமெரிக்காட்ட கேட்டா, அமெரிக்கா சொல்ல தனியா பிடிச்சவங்களே போய் நீங்க வேட்டி பிள்ளைங்களா உங்களுக்கு இது அடங்க சரி வர மாட்டேங்குது. அப்படி பொருளாதாரே கெத்தாம இருந்த நாடு எங்கட நாடு. சரி அது இருந்துட்டு போகணும். நாங்க எங்கட பிரச்சனை வருவோம். தீர்மானத்தை மீறி சமாதானத்தை அச்சுறுத்தலாத நாள் நாடுகள் மீது விதிக்கிறது. அப்ப குட்டியானதுங்க ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை மீறி உலக சமாதானத்தை சமாதானத்திற்கும் பாதுகாப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை மீறி உலக சமாதானத்திற்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக செயற்படும் நாடுகள் மீது பொருளாதார தடை விதித்து அவற்றை இதன் மூலம் கட்டுப்படுத்தி ஐநா தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு செய்தல் இதன் மூலம் சமாதானத்தை ஏற்படுத்த முடியுமா? அப்படி வேண்டாம், அப்படி முடிச்சு விடுங்க. சமாதானத்தை ஏற்படுத்துறதுன்னா நடைமுறைப்படுத்துமாறு செய்தல். ஐநா தீர்மானமே சமாதானம் நோக்கினதா தான் இருக்கும். அவன் நாடுகளுக்கு அடி என்று சொல்லி தீர்மானம் எட்ட மாட்டேன் தானே. வயிற்றுக்கு அடி என்று சொல்லி ஈரானுக்கோ அமெரிக்காவுக்கு அடி என்று சொல்லி வட கொரியாவுக்கோ தீர்மானம் போட மாட்டான். அப்ப தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு செய்தல் அடுத்ததோடு இருக்கா. ரெண்டாவது பொருளாதார தடை விதித்தலுக்கு பிறகு அங்கொண்ட எழுத ஒன்று இன்னும் நாங்கள் எழுத இல்லாது. ரெண்டாவது என்ன போட்டிருக்கோம், அணுவாயுத தடை நடவடிக்கை. அணுவாயுத தடை நடவடிக்கை சரியா? சரி, இப்ப தற்காலத்துல உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குது. இப்ப அவங்க இப்ப முதல்ல அண்டே சொன்னா உங்களுக்கு அணு ஆயுதத்தை பாதுகாத்து வைக்கிறத பிரச்சனை. ரஷ்யான்னு ஒரு நாடு முதல் சோவியத் யூனியன் பெருசா இருந்தப்ப அது கிட்டத்தட்ட 16 நாடுகளா பிரிஞ்சு போனது ரஷ்யா. அதுக்கு காரணம் ரஷ்யாவில் நடைபெற்ற இப்படி ஒரு விபத்து, தாங்கள் பாதுகாப்புக்காக தயாரித்து அடுக்கி வச்சிருந்த ஒரு உக்ரைன் நாட்டின் ஒரு பகுதியில இருந்த அணு உலை ஒன்று அணு ஆயுத பாதுகாப்பு கிடங்க கொண்டு வெடிச்சது. அந்த தாக்கத்தை இப்ப வரைக்கும் இந்த ஜப்பான் மக்கள் ஹிரோஷிமா நாகசாகியில அனுபவிக்கிற அளவுக்கு அந்த துன்பத்தை அந்த உக்ரைன் அந்த வெடிச்ச பகுதி மக்களும் என்ன செய்யறாங்க அனுபவிக்கிறாங்க. நேற்றும் இந்த விஷயம் வசந்த டிவியில சொல்லி கொடுத்தோம். அப்ப அந்த மாதிரியான உலக அச்சுறுத்தல் ஏற்பட்டுற கூடாது. தயாரிச்ச நாடுகள் அதனை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அது ஒரு வகையில உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தல் தான். ஐநாவால் ஒன்றும் செய்யல அமெரிக்காவெல்லாம் பாதுகாப்பா தாங்க ஒன்றும் பாதிக்க மாட்டோம்னு வச்சிருக்காங்க. சிலத கண்காணிப்பு ஐநாவின் கண்காணிப்புகள் நிறைய நாடுகள் அழித்தார்கள். அழித்தாங்கன்னு வெடிக்க வச்சு அழிக்கிறது. அப்போ கலட்டி மருந்துகள் எல்லாம் பிரித்து அந்த செயலில் அப்படி செய்யலாம். அச்சுறுத்தலாக ஐநா உலக அச்சுறுத்தலா இருந்தாலும் அதை விட அச்சுறுத்தல் அந்தந்த நாட்டுக்கு இருக்கு. இப்ப என்ன செய்யுதுன்னா தீவிரவாதிகளின் கையில இது போய் சேர்ந்துடக்கூடாது முதலாவது ஐநாண்ட நோக்கம். இப்ப மற்ற ஏனைய நாடுகள் அந்த உடன்படிக்கை ஐநா இப்ப ஆணைக்குழு ஒன்று நியமிச்சு அணுவாயுத உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஐநா
அதுக்கு பிறகு இப்ப அணு ஆயுதம் தயாரிக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்கன்னாப்பு தயாரிக்கிறார்கள் எல்லாருக்கும் ஐநா தடை விதி தன்னுடைய ஆணைக்குழு அனுப்பி பார்க்குது. வடகொரியாவுக்கும் விட இல்லை, ஆனா ஈரான் விட்டவன் அந்த நாட்டுக்குள்ள பிற நாள் விடாம இருந்து விட்டவன் அந்த ஆணைக்குள்ள வந்து இருக்குதான். ஏற்கனவே இல்லை தற்காலம் போட்டு எழுதணும். தற்காலத்தில் அணு ஆயுதம் சாரி தற்காலத்தில் உலக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அணு ஆயுத தயாரிப்பு தற்காலத்தில் உலக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுகின்ற நாடுகளை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க. கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் ஐநா ஐநா ஆணைக்குழுக்களை உருவாக்கி கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் ஐநா ஆணைக்குழுக்களை உருவாக்கி உலக சமாதானத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கிறார். சமாதானத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கிறது. உதாரணம் ஈரான் என்று போடுங்க, வடகொரியா என்று போட்டிருக்கிறாங்க. ஆனா வடகொரியா அந்த ஆணைக்குழுவை விட இல்லை, ஈரான் தன் ஆணைக்குழுவை விட அவன் போய் ஈரான் எல்லா அணு உலைகளையும் அணு உலை இருக்கிறான்ல அது மின்சாரத்துக்கு பயன்படுத்துற அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அணு அது எல்லாத்தையும் போய் ஆய்வு செய்துட்டு நாடுகள் நாம் கேட்கிறதான் விடணும். தங்களுடைய ரகசிய உளவு சேவைகளோட தெரிஞ்சிருக்கு, எங்க கொழிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அமெரிக்கா எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஐ நாட்டை இருக்கு போய் பாரு, அங்க இருக்கு போய் பாருன்னா அந்த இடம் என்ன போய் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார்கள். இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல சில இடங்கள் விட இல்லாதே தண்ட பிரிஞ்சிருந்து இப்போ பொருளாதார தடை விதித்து கொண்டிருக்கிறாங்க சில நாடுகள். ஐநா விதிக்க இல்ல, சில நாடுகள் விதிக்கிறார்கள் பொருளாதார தடை. சரி, இதை முடிச்சிட்டோம். இப்பதான் இன்னும் ஒரு வித்தியாசமான கேள்வி, பேச்சுவார்த்தைகளை நடத்துதல் அது தரையில்லை, அதுக்கு என்ன விளக்கம் எழுது? சாதாரணமா நீங்களே எழுதுவீங்க. இப்ப வடிவான ஒரு கேள்வி போடுங்க. பேச்சுவார்த்தை எழுதுவீங்க தானே, பிரம்மாண்பாடுகள் ஏற்படும் போது அதனை சமாதானத்தை தீர்ப்பதற்காகவும் அவனோட நோக்கத்தெல்லாம் கொண்டு வந்து எழுதலாம். நாடுகளுடைய நட்புறவை ஏற்படுத்துவதற்காகவும் ஐநா பேச்சுவார்த்தை என்ற ஒரு முறையை பயன்படுத்துது. இதன் மூலம் பெரும்பாலான நாடுகள்ல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளது, இப்பொழுதும் அந்த நடைமுறை இருக்குது அப்படி எழுது. அடுத்த கேள்வி எழுது. தற்காலத்தில் ஐநா சமாதானத்தை ஏற்படுத்த செயற்பாடுகளுக்கு ஐநா செயற்பாடுகள் தடையாக அமையும் விடயங்கள் மூன்றை குறிப்பிட்டு விடாது. ஒன்று போடுங்க மேறாவது. இப்ப ஐநாவுக்கு என்ன பிரச்சனையா இருக்குது? வீட்டோ பவர் இருக்குது. ஒன்று நான் அண்டே சொல்லிட்டேன், அது படிப்ப முடியும், இப்ப அதான் படிக்க போறோம். ஒன்று வீட்டோ, அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். நீங்க விட ஆறாவது அடிச்சு போடுங்க. ஒன்று வீட்டு அதிகாரம் முதலாவது விட, ரெண்டாவது விட ஆறாவது போடுங்க. போட்டாத்தான் எனக்கு தெரியும். சரி
என்னவா இருக்குமாடா? இரண்டாவது விடம் வல்லரச நாடுகளின் அழுத்தம். அப்ப ரெண்டு எழுதும் கொண்டு வீட்டோ அதிகாரம், அடுத்தது வல்லரசு நாடுகளின் அழுத்தம். தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார யுத்தம் ஒன்று இருக்கு, இப்ப நடந்து கொண்டிருக்கு, அதுதான் பொருளாதார யுத்தம். நாங்க போடலாம், விளக்கம் எழுதத்தானே போறோம் முன்னுக்கும். பத்து நிமிஷத்துல படம் விடாமல் கொண்டு விடுவோம், உங்களை ஆரம்பத்தஞ்சு முன்னரே விடுவோம், ஆரம்பத்துக்கு விடுவோம் பார்த்தேன். டியூஷனுக்கு போடுறீங்க மூன்று மலிதம் வீட்டு வரும் வல்லரசு நாடுகளின் அழுத்தம், தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார கடி. இந்த கேள்வி இப்ப அடிக்கடி போட தொடங்கிட்டாங்க. அப்ப அதனால நாங்க இப்ப முதலாவது விளக்கம் போடுங்க. முதலாவது விளக்கம் ஐநா என்னண்டா உலகத்துல இப்ப உலக நாடுகள் இந்த வீட்டோ அதிகாரமுடைய நாடுகளை சார்ந்திருக்குது. அப்ப அந்த சார்ந்திருக்கிற நாடுகள் இப்ப உலகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை சமாதானத்தை ஏற்படுத்த பாதுகாப்பு சபையில முக்கிய தீர்மானங்களை கொண்டு வரும். அதில் இருக்கிற அந்த ஐந்து நிரந்தர உறுப்புரிமை நாடுகளும் தமக்கு சார்பான நாடுகளை பாதுகாப்பதற்காக, அதுதான் மிக தங்க நல்லதை எதிர்த்தா பரவாயில்லை, தமக்கு சார்பான நாடுகளை பாதுகாப்பதற்காக தீர்மானங்களை ரத்து செய்கின்ற அதிகாரம் காணப்படுகிறது. இச்செயற்பாடுகளால் ஐநாண்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாம இருக்கு, நடவடிக்கைகளால் ஐநாதரது செயற்பாடுகளை திருப்தியா செய்ய இயலாம இருக்கு எழுதும். இந்த வீட்டோவை பற்றி நுழைய முதலே சொல் சொன்னதால இப்ப நான் அந்த வீட்டோவை பற்றி பெருசாஜியா சொல்ல இல்லை. அஞ்சு நாட்டுக்கு இருக்கிற அதிகாரம் சொல்லலாம், ரத்து செய்யும் அதிகாரம் பாதுகாப்பு சபையில சபை எடுக்கிற முக்கிய தீர்மானங்கள் ஒரு ஆள் நினைச்சா அமெரிக்கா நினைச்சா தண்ட சார்பு நாட்டுக்கு எதிராக எடுக்கிறது எல்லாம் நீ பாடி வைப்பான், ரஷ்யா நினைச்சாண்டா தனக்கு சார்பானதெல்லாம் நீ பாடிடுவான். அப்ப குட்டி எழுதி கொள்ளுங்க, உலக சமாதானத்தை பாதுகாக்க, உலக சமாதானத்தை பாதுகாக்க பாதுகாப்பு சபை எடுக்கின்ற பாதுகாப்பு சபை எடுக்கின்ற தீர்மானங்களை வீட்டோ அதிகாரமுடைய ஐந்து நாடுகள் தமக்கு சார்பான நாடுகளை பாதுகாக்க வீட்டதிகாரங்கள் தமக்கு சார்பான நாடுகளை பாதுகாக்க தீர்மானங்களை ரத்து செய்கின்றன. நாடுகள் தமக்கு சார்பான நாடுகளை பாதுகாக்க தீர்மானங்களை ரத்து செய்கின்றன. இதனால் ஐநா செயற்பாடு பாதிக்கப்படுகிறது. ஐநா செயற்பாடு பாதிக்கப்படுகிறது. சரியா, அது இது ஒன்று சொல்லி. அடுத்து இந்த வல்லரசு நாடுகள் அழுத்தம் என்றா ஐநாவினுடைய முக்கியமான ஐநாவுக்கு நிதி ஈட்டத்தை அதிகமாக வழங்குகிற ஐக்கிய நாடுகள் சபையிட முக்கியமான நாடு யாருதான் அழிப்புமா இல்லை சொல்லி கழிக்கிட்டா பாருங்க. உலக சமாதானத்தை பாதுகாக்க பாதுகாப்பு சபை எடுக்கின்ற தீர்மானங்களை வீட்டோ அதிகாரமுடைய ஐந்து நாடுகளும் அல்லது நாடுகள் தமக்கு சார்பான நாடுகளை பாதுகாக்க தனக்கு சார்பான நாடுகளை பாதுகாக்க தீர்மானங்களை ரத்து செய்கின்றன. இதனால் ஐநாண்ட செயற்பாடு பாதிப்படை ஒன்று சொல்லி இரண்டாவது இந்த விளக்கம் எழுத போறோம். இரண்டாவது வல்லரசு நாடுகள் அழுத்தம், அதை பற்றியும் முன்னுக்கு கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கிறேன்னா
என்ன சொல்லி வச்சுனா இந்த சமூக பொருளாதார சபைக்கு நிறைய காசு வரும். அந்த நிறைய காசுல பெரும்பங்க கொடுக்கறது அமெரிக்கா, அடுத்தது பிரித்தானியா, ரஷ்யா, எப்படி நாடுகள் எல்லாம் இருக்குது, சீனா. அப்ப அந்த நாடுகளை என்ன செய்ய முடியாதுன்னா தடை செய்ய முடியாது. ஐநா அமைப்பை வச்சு செய்ய WHO ஒரு நிறுவனம் இருக்கு தானே, அவனை WHO என்ன போனாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக அந்த சுகாதார ஸ்தாபனத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த COVID-19 வந்ததுக்கு காரணம் சீனா தான், அது சீனாவில்தான் ஆரம்பமானதுன்னு நீங்க அறிவிக்கணும் என்று சொல்லி சொன்னார். அவங்களும் ஒரு குழுவை விட்டு முகான் மாகாணத்துக்கு விட்டு ஆய்வு செய்தும் அதை உறுதிப்படுத்த இல்லாம போயிட்டு அங்கதானா முதலாவது கோவிட் வந்தது அங்கதான் இப்ப நியூஸ்ல அதுல எல்லாம் வந்துட்டு தப்போ WHO இன்னும் அறிவிக்கல, சீனாவில்தான் அந்த மருந்து வந்தது சொல்லி நோய் வந்தது. அப்ப அது அதுக்கு முன்னுக்கே ஆஸ்திரேலியால கண்டுபிடிக்கப்பட்டதால இப்ப தகவல் ஓடிட்டு இருக்கு, வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னுக்கே ஆஸ்திரேலியால நோயாளர்கள் இருந்தார்கள் எல்லாம் போகும். ஆனா அமெரிக்கா சொல்ற நீ அறிவி அவன் தான் செய்தான், அதுக்கு மாட்டேன்னு சொன்னதுக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு வழங்குற அந்த சமூக பொருளாதார சபைக்கு வழங்குற முழு நிதியை தான் நிப்பாட்ட போறேன்னு சொன்னது அமெரிக்கா. ஆனா அறிவிக்கல, மெட்ட ஜனாதிபதி வந்துட்டா தானே அவர் தான் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு நாங்க சீனாண்ட ஊசி அங்கீகரிக்க வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்கா கொண்டு கொண்டிருந்தோம். அப்படி நடந்து கொண்டிருக்காங்க. வல்லரசு நாடுகள் என்ன செய்தார்கள் என்றா, இக்கனாலிகள் சபைக்கு அதிக நிதி இடத்தை வழங்கும் வல்லரசு நாடுகள், அதிக நிதி வழங்குற வல்லரசு நாடுகள் ஐநாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். அதன் மூலம் சில தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு முயற்சிக்கிறார்கள். இது ஐநாண்டு சபையில செயற்பாட்டுக்கு தடையா இருக்கு. உலக காலநிலை மாநாடு நடக்கும் போச்சு, காவிரி நிலையின் வெளியேற்றத்தை குறைக்கிறதுக்காக அந்த மாநாட்டுக்கு அமெரிக்கா வரவும் மாட்டான். அந்த நாடுகள் இருந்து தீர்மானத்துல நாங்க அடுத்த முறை குறைப்போம் அது இதுன்ற எடுக்கிற தீர்மானத்துல அமெரிக்கா சைன் பண்ணவும் மாட்டான். ஏனெண்டா அங்க அவங்களோட நாட்டில் அந்த தலையிடா கொள்கை முதலாளித்துவ கொள்கை இருக்குது, தலையிட்டு விட்டு அங்க இருக்க ஃபேக்டரி வரவாசியை மூட வேண்டி வரும். அதிகமான காபனி வெப்சைட்ட வெளியிடுற காபன் வளிமண்டலத்துக்கு காபனை வெளியிடுற நாடு அமெரிக்கா தான், உலகத்திலேயே அதிக காபன். அவன் சைன் பண்ண மாட்டான், நாங்க நாலு ஃபேக்டரி கூட இல்லை நாங்க வெளியிடுறது அவன் தூசி சைவர் ஒன்று மேறாது, நாங்க போய் பாஞ்சு குழந்தை சைன் பண்ணோம், நாங்க காபன் வெளியீட்டை குறைக்கிறோம். அவன் குறைக்கும் வரைக்கும் காவல் வெளியீடு குறையவே குறையாது. அப்ப அவன் என்ன செய்யவும் இயலாது, கட்டுப்படுத்தவும் இயலாம இருக்கு. அப்ப அதை குட்டி எழுதுவோமா, ஐநா சபைக்கு சபைக்கு அதிக நிதியுதவிகளை வழங்கு, அதிக நிதியீட்டம் வழங்குகின்ற வல்லரசு நாடுகள், வல்லரசு நாடுகளை அதிக நிதியீட்டம் வழங்குகின்ற வல்லரசு நாடுகளை ஐநா சபையால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடிவதில்லை கட்டுப்படுத்த முடிவதில்லை இந்நாடுகளின் செயற்பாடு இந்நாடுகளின் செயற்பாடு இன்னும் ஒரு உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடும். வழிவகுக்க கூடும் இப்படி இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறானுங்க. அதனால போய் இப்போ யுத்தமா போகுது, அமெரிக்கா கட்டுப்படுத்தலாட்டி குட்டி நாடு நாங்களும் கேப்பேன் அமெரிக்காவை கட்டுப்படுத்தலாம் எங்களை ஜனாதிபதி சொன்னார், நாங்க ஐநா சபை தீர்மானத்துல இருந்து விலாக போறோம், மனிதர் நாளைக்குள் எங்களை கட்டுப்படுத்தினீங்களா அண்டிலங்க சொன்னது அவளுக்கு எத்தா இவன் சொல்றான்டா, இவனுக்கு பின்னுக்கு அமெரிக்கால சீனா இருக்கிறான்னு தெரியும், இல்லாம இல்லங்க அப்படி சொல்லிடலா. சரி இது சொல்லிட்டோம். அடுத்தது தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார யுத்தம் என்றதுக்கு விளக்கம் எப்படி எழுதுறதுட்டாப்போ, நாடுகள் இந்த பொருளாதார இலங்கையில வந்து சீனா இந்த இது கட்டிட்டு தந்தோம்னா அமெரிக்கா வந்து என்ன தாண்டா இந்தியா வந்து அந்த காவரை பண்ணிட்டு போறோம், அம்பாந்தோட்ட காவரை பொருட்படுத்தான் இந்தியா மட்டும் வந்து இது கொழும்பு துறைமுகத்தில் ஒரு திண்ட வேண்டிய இருக்கான், இந்த அமெரிக்கா ஓடி வந்து அந்த இதை பெட்ரோலிய நாவி அந்த மின்னிலேருந்து எடுத்துட்டான், அதை எடுத்தா என்ன செய்வான்டா இலங்கைன்ட்டு வந்து கேஸ் விநியோகம் ஃபுல்லா அமெரிக்காண்ட கொண்டு வர போயிருக்கும்.
போதுண்டா அவன் தான் தீர்மானிக்கணும் பவல கேஸ் அது இது மின்சக்தி அவன்கிட்ட கொண்டு வந்து வச்சுன்னா துறைமுகங்கள் இல்லாத எல்லா நாட்டுல பெரும்பாலான பகுதி அமெரிக்காட்ட கொண்டு வந்து வந்துடும் அவன் இதை எடுத்து வச்சிருக்கிறான்டா இது சீனா அந்த பெரிய ஃபேக்டரி மாதிரி அதை கட்டிட்டாருன்னா அவரை தருகி அதுக்கு இன்ஜின் கொண்டு வரணும் இன்ஜின் கொண்டு வந்தாலும் அதுக்கான எரிபொருள் சீனாவிட்டு தான் கொண்டு வரணும் என்ன கரண்ட் எல்லாம் அமெரிக்காவில் கண்ட நேரம் எல்லாம் கட் பண்ணுவான் பொருளாதார யுத்தத்துக்காக நாட்டுல இலங்கையில் இடம் தர மாட்டோம்னு தானா ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்கான் இப்ப சீனாவை அப்படி பொருளாதார ரீதியில் நாடுகள் போட்டியிடுது அப்ப தங்கட பொருளாதார நலன் கருதி உலக நாடுகள் என்ன செய்யுதுன்னா நாடுகளை கூட்டாக தங்களுடன் இணைத்து கொண்டு செயற்படுறதும் அவர்களுடைய நாடு சுர பல சுரண்டல்கள் ஈடுபடுற நடவடிக்கை இப்ப நடந்து வருது அது எதிர்காலத்துல யுத்தமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐநா அதுல ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கு சீனாண்ட திட்டம் முத்து மாலை திட்டம் என்று சொல்றாங்க அப்படியே உலகத்துல அந்த சீனாவில இருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து இங்க தாய்வான் அப்படி அதுல இலங்கை இந்த கர நாடுகள் எடுத்து எல்லா நாடுகளையும் தண்டை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தா இந்த நடுவில் இருக்கிற இலங்கையை பிடிச்சிருவாங்கன்னா இந்தியா எல்லாம் அப்படியே சீனாண்ட அடக்குமுறைகளை வந்து தானா போய் மாற்றப்படும் ஏன்னா முத்து மாலை திட்டம்னு சீனாவில இருந்து அப்படியே நாடுகள் எல்லாம் பிரித்து கொண்டு வர ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன் முதல் உலகத்துல சீனா இதை முதலே வச்சிருந்தான் பட்டு பாதை திட்டம் மட்டும் உலகம் ஃபுல்லா பட்டு கொண்டு போற பாதையோடு உருவாக்கி வச்சிருந்தான் சீனாவில இருந்தா ஆரம்பிச்சு அது மாதிரி இப்ப முத்து மாலை திட்டம் இதுவும் தற்கால ஒரு பொருளாதார வளர் தான் அதுக்குள்ளதான் இலங்கையை உள்ளடக்கிறாங்க நான் இந்த சைட் நாடுகள்லாம் இருக்கிற கரையில தாய்வான பிடிக்க போறான் ஜல மலேசியா மியான்மார்கள் கொஞ்சம் இடத்த வச்சிருக்கான் அப்படியே போறான் அப்ப இதைத்தான் நாங்க எழுத போறோம் எழுதுங்க தற்காலத்தில் வல்லரசு நாடுகள் தமது பொருளாதாரத்தை வளர்க்கும் நோக்கோடு புதிய திட்டங்களை செயற்படுத்தும் போது ஏனைய நாடுகளை சுரண்டும் போது சுரண்டுமன்றது சொறியதில் வளச்சுரண்டலாம் ஏனைய நாடுகளை வளச்சுரண்டல் செய்யும் போதும் சுரண்டும் போதும் முரண்பாடுகள் ஏற்பட்டு முரண்பாடுகள் ஏற்படுகின்றன இச்சேற்பாடுகள் ஐநாவின் நடவடிக்கைகளுக்கு பாதகமாக இச்சேற்பாடுகள் ஐநாவின் நடவடிக்கைகளுக்கு பாதகமாக அமைகின்றன பாதகமாக அமைகின்றன ஐநாவின் செயற்பாடுகளுக்கு பாதகமாக அமைகின்றன சரியா இவ்வளவு ஐநா சபையை ஓரளவுக்கு திருப்தியா முடிச்சுட்டோம் பாடம் ஃபுல்லா இதோட திருப்தியா முடிச்சுட்டோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இப்ப நாங்க செவ்வாய்க்கிழமை இலங்கை படம் தொடங்குற ஐடியா இப்ப எனக்கு இருக்காது நினைக்கிறேன் செவ்வாய் தொடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இலங்கை படம் உங்களுக்கு வார சனி தான் தொடங்குவோம் நினைக்கிறேன் ஏன்னா செவ்வாய் இது நடந்த உலக யுத்தத்துல நாங்க படித்த பாசத்துல ரெண்டு மூணு கேள்வி செய்யணும் தானே சாதாரணம் ஃபுல்லா முழு பாசங்களையும் பிரதம் தொடங்கும் இப்ப சும்மா செய்யற அந்த விஷயம் தான் உங்களுக்கு செய்வேன் செவ்வா நாங்க விடுதல இருந்தே தொடங்குவோம் ரெண்டா சில பிள்ளைகள் தானே செவ்வா கொஞ்சம் சிக்கிறதுக்கு அனுப்புனாங்க புதுசாக வேற ஒரு இருக்குது நிறைய இல்லை